ஹே ஃபுடீஸ், வெல்கம் டு லிவ் லவ் ஆஃப் recipes.com. இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பர் சாஃப்ட் அண்ட் ஸ்பாஞ்சி மாய்ஸ்ட் ஸ்ட்ராபெரி மஃபின்ஸ் எப்படி செய்யலாம் அப்படின்றது தான். இந்த ரெசிபி செய்கிறது ரொம்ப ஈஸி அண்ட் ஒன் பவுல் ரெசிபின்னு சொல்லலாம். வாங்க இது எப்படி செய்யலான்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், இந்த ரெசிபி செய்கிறதுக்கு நம்ம ஒரு 10-12 ஸ்ட்ராபெரிஸை இந்த மாதிரி நல்லா பொடியாக சாப் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கணும். இப்போது ஒரு பவுலில் வந்து நம்ம மைதா மாவு 150 கிராம்ஸ் அளவுக்கு ஆட் பண்ணிக்கணும். இப்போது இது கூடவே நம்ம மிக்சியில் போட்டு பொடிச்சு வச்சுருக்கிற சர்க்கரை 125 கிராம் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறோம். பேக்கிங் பவுடர் பார்த்திங்கன்னா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கணும். இப்போ இது எல்லாத்தையுமே வந்து ஒரு விஸ்கை வச்சு நல்லா கலந்து விட்டுருங்க. மாவு, பேக்கிங் பவுடரு, சுகர் இதெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகணும். அந்த அளவுக்கு கம்பைன் பண்ணதுக்கப்புறமா நடுவில் ஒரு கிணறு தோண்டுங்க. அதில் வந்து 1 முட்டையை உடச்சி ஊற்றிக்கோங்க. கூடவே நல்ல வாசனைக்கு 1 டீஸ்பூன் அளவுக்கு வெனிலா எக்ஸ்ட்ராக்டை ஆட் பண்ணி ரெண்டுத்தையும் நல்லா இந்த மாதிரி கம்பைன் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது டோட்டலாக இந்த ரெசிபிக்கு பார்த்திங்கன்னா, நான் 1/2 கப் மில்க் எடுத்திருக்கேன். 1/2 கப் மில்க்கை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி இதை நல்லா கலந்து விட்டுக்கணும். மில்க் வந்து பார்த்திங்கன்னா ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற மாதிரி தான் எடுத்துக்கணும். எய்தர் நீங்கள் அப்படி பச்சையாக காய்ச்சாத பாலையும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை காய்ச்சி ஆற வச்ச பாலையும் யூஸ் பண்ணிக்கலாம். பட் மேக் ஷுர் அது ரெண்டுமே வந்து ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா பட்டர் வந்து 25 கிராம்ஸ் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். பட்டரும் வந்து பார்த்திங்கன்னா ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ நம்ம ஏற்கனவே சாப் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா ஸ்ட்ராபெரிஸ், அதை ஆட் பண்ணி எல்லாத்தையும் ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்க போகிறோம். இப்போ பேட்டரோட கலர் வந்து லைட்டாக சேஞ்ச் ஆகும். இப்போ இந்த மாதிரி எல்லாத்தையுமே கம்பைன் பண்ணிவிட்டு, ரொம்ப மிக்ஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸ்ட்ராபெரிஸ் வந்து எல்லா மாவோடையும் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கலந்து விட்டுட்டிங்கனாலே போதுமானதாக இருக்கும். இந்த மாதிரி கலந்து வச்சதுக்கு உடனேவே இந்த சமயத்தில் அவனை ப்ரீஹீட் பண்ணிக்கோங்க. ஒரு 10 மினிட்ஸுக்கு ப்ரீஹீட் பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற பேட்டரை இந்த மாதிரி மஃபின் மோல்டுக்குள்ளார ஆட் பண்ணிக்கோங்க. மஃபின் மோல்டில் 1/4 பதம் வர்ற அளவுக்கு மட்டும் நீங்கள் பேட்டரை ஆட் பண்ணிங்கனாலே கரெக்டாக இருக்கும். ஏன்னா ஃபுல்லாக ஆட் பண்ணிட்டிங்கன்னா பேக் ஆகும்போது பொங்கி வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. இது மேலே விருப்பப்பட்டிங்கன்னா கொஞ்சமாக ஒரு 5-6 ஸ்ட்ராபெரியை நல்லா ஃபைனாக சாப் பண்ணி இந்த மாதிரி டெக்கரேஷனுக்கு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளோட மஃபின் மோல்டில் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சாச்சு. நம்ம அவனும் ப்ரீஹீட் ஆயாச்சு. இப்போது ஒரு 180 டிகிரி செல்சியஸ்க்கு 30 மினிட்ஸுக்கு இதை நம்ம பேக் பண்ணோம் அப்படின்னா கரெக்டாக நம்மளுக்கு சூப்பராக ரெடியாகி வந்துடும். ஸோ 25-30 மினிட்ஸ் வரைக்கும் நீங்கள் கவனமாக இருக்கணும். ஏன்னா அவன் டு அவன் டைம் சேஞ்ச் ஆகிறதுனால சில அவனில் வந்து 25 மினிட்ஸ்லேயே இந்த மஃபின்ஸ் வந்து ரெடி ஆகிடும். நீங்கள் மஃபின்ஸ் நல்லா குக் ஆனதுக்கப்புறமா வெளியே எடுத்து பார்த்து ஒரு டூத்பிக்கை வச்சு செக் பண்ணி பாருங்கள். மஃபின் வந்து மாவு வெளியில் நல்லா வந்து ஒட்டிட்டு வந்தது அப்படின்னா இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் அளவுக்கு நீங்கள் வச்சு எடுக்கணும் அப்படின்றது அர்த்தம். அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான ஸ்ட்ராபெரி மஃபின்ஸ் அழகாக ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபியை நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறதோட மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.